என் பேர் வந்து பூபாலன். நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ கொரோனாக்கு முன்னாடி தோட்டத்து மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ என்ன பண்ணோம், தோப்பை வாங்கலான்ட்டு ஒரு 6 ஏக்கராக்கு தோப்பு வாங்கினோம், மாந்தோப்பா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்ததுன்னா மேனுவலாக இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தோட்டத்தினால என்ன பண்ணுவேன், இங்கே வந்து மேனுவலாக 1 ஹவருக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணுவேன், மேனுவலாக எல்லா வாழ்வும் திருப்பி விட்டு சாயங்காலம் தான் நான் ஆக்சுவலாக வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். ஸோ இந்த மொபிடெக் வந்து எனக்கு முன்னாடி தெரியும். ஸோ இதில் வந்து நான் காண்டாக்ட் பண்ணி என்ன பண்ணேன், பிளான் இருக்குது எனக்கு, இப்போ வால்ஸ் வந்து இருக்குது, நீங்கள் கொஞ்சம் இதை வந்து ஆட்டோமேட் பண்ண தர முடியுமான்னு கேட்டேன். ஸோ இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்துட்டு மொத்தம் 13 வால்வு இதுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னா இந்த வால்வ் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஈஸியானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வீட்டிலருந்தே எல்லா வால்வும் திருப்பி என்ன சொன்னேன், வீட்டிலருந்தே எல்லா வால்வ்ஸும் எடுத்து விட்டேன். நிறைய மூடு இருந்ததுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா வந்து மாந்தோப்புக்குன்றது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துன்னு அவசியம் இல்லை, ஒரு 1 வீக் வந்து கேப் விட்டு 1 வீக்கு எடுத்து விடுற மாதிரி இது பண்ணலாம். ஸோ என்ன பண்ணிட்டேன், அந்த சைக்ளிக் ஒன் ஆஃப் த மோடு வந்து அதில் இருந்தனால ரொம்ப ஈஸியாக இருந்தது. 1 வீக் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து 1 வீக் கழித்து ஒரு சைக்ளிக் மாதிரி எல்லா அந்த 13 வால்ஸும் வந்து போகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்கிறனால மொபிடெக்கில் மாந்தோப்புன்னு கிடையாது, சின்ன சின்ன கிராப்பு யூஸ் பண்ணுறீங்களே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் போட்டிருக்க கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் வந்து எப்படின்னா மாஷர் கண்ட்ரோல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஆட் ஆன் பண்ணிக்கிற மாதிரி தான் போட்டிருக்கேன். பட் இப்போதைக்கு பேசிக் நீடு வந்து இப்போதுக்கு வந்து தண்ணி எடுத்து விடுறது மட்டும்தான், அந்த பேசிக் வந்து பிளான் போட்டிருக்கோம். வால்வ் கண்ட்ரோல் ஆட்டோமேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது அண்டு நிறைய சர்ச் பண்ணேன். ஸோ இந்த கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் ஜோனில் வந்து மொபிடெக் வந்து ரொம்ப சர்வீஸ் நல்லா பண்ணாங்க அப்படின்றது நல்லா பார்த்தேன். ஈவன் நான் வந்து பிளான் என்ன வச்சுருந்தேன்னா, ஒரு எல்லா வால்வ்ஸும் கொண்டு ஒரு இடத்துல வச்சுட்டு அங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி சொன்னேன். பட் அதுக்கு பட்ஜெட் அதிகமாக போகிறனால அவங்களே சொன்னாங்க மேனுவல் வால்வ்லாம் வந்து அங்கங்கே வயலுக்குள்ளே தான் இருந்தது, ஸோ அதே இடத்துல வந்து பண்ணிக்கலாம், அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்தது இந்த இன்னொன்று மொபிடெக் வந்து. இது வந்து என்னோடய அப்பா, ஸோ இவர் வந்து ஒரு அரசு ஊழியர் தான். ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ரெகுலராக வந்து வர முடியாது, என்ன சொல்கிறது, தண்ணி வந்து மேனுவலாக எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் வந்து இங்கே இருப்பேன், அப்பாவுக்கு டைம் கிடைக்கும்போது அவர் வந்து இங்கே இருந்து மேனுவலாக வந்து வால்வை வந்து திருவி விட்டுருப்பாப்பில். அப்போ வந்து டைம் இஷ்யூன்றது ரொம்ப இதாக இருந்தது, எங்களால் கரெக்டாக வந்து வால்வு திருவி விட முடியாதனால என்னாச்சுன்னா ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்தது. இது வந்து குத்தவிக்கு விட்டுருக்கோம். அப்போ வந்து ஈல்டுன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துன்னு சொன்னாப்பில் அவர் வந்து. காரணம் வந்து தண்ணி வந்து சரியாக வந்து செடிங்களுக்கு போகாதனால ஈல்டு வந்து ப்ராப்பராக கொடுக்க முடியல. அதனால் இப்போ நாங்கள் இந்த சன் வந்து அந்த மொபிடெக்கை சர்ச் பண்ணி சரி போட்டுக்கலாம்னு சொன்னான். சரி போட்டு பார்க்கலான்னு தான் சரி போட்டு பார்த்தா இப்போ அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து ஓரளவுக்கு ஈல்டு நல்லா இருக்குது. அதாவது தண்ணி வந்து நாங்கள் டைம் வந்து எடுத்துட முடியுது. முதல்ல வந்து ஒரு மாதம் கூட தண்ணி எடுத்துட மாட்டோம், ஏன்னா ரெண்டு பேர்த்துக்கும் ஹெவி ஒர்க்காக இருக்கும், அதனால் வர முடியாது. இப்போ வந்து செல்லுலையும் என்னுடைய செல்லுலையும் வச்சிருக்கிறோம், தன்னுடைய செல்லுலையும் வச்சிருக்கேன். அதாவது மாதிரி யூசர்ஸ் வந்து இந்த மொபிடெக் ஆப்பில் வந்து யூசர்ஸ் நிறைய ஆட் பண்ணிக்கிறதுனால ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. நானும் ஆட் பண்ணியிருக்கேன், அப்பாவும் ஆட் பண்ணியிருக்காரு, அவருக்கும் எல்லா ஆப்ஷன்ஸும் தெரியும், அவர் வேணுங்கிற டைம் எடுத்து விட்டுப்பார். அது இல்லாமல் இந்த தோட்டத்துக்கு நாங்கள் வந்து இந்த மரத்தை வந்து குத்தகைக்கு விட்டுருக்கோம், அவருக்கும் வந்து கொடுத்துருக்கோம். அண்டு அதில் பிக்சரேஷன் பண்ணியிருக்க விதமாகட்டும், அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது, யார் வேணால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. இந்த மொபிடெக் வந்து நிறைய பேர் எங்கிட்ட கேட்டாங்க, இது வந்து ரொம்ப தேவையா இல்லையா அப்படின்றது, போட்டுக்கலாமா அப்படின்றது. தேவையான்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி யாருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் எங்களை மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தோட்டம் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து அண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணேன், அதாவது நிறைய பேர் எங்கள் ரிலேஷன்ஸே வந்து நிறையா தோப்புலாம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணேன், இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் தென்னந்தோப்பு வச்சுருக்கீங்களா, நீங்கள் வந்து இந்த மொபிடெக் போட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு நான் சஜஸ்ட் பண்ணேன்.